Hello students, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chapter 9ல miscellaneousல question number 21 நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான சம், இம்பார்ட்டன்ட் problem. கொஞ்சம் நல்லா திரும்ப பாத்துக்கோங்க. இதே மாடல்ல சம் உங்களுக்கு maximum question paperல கேட்கலாம். சரிங்களா? A ray of light passing through the point 1,2. சரிங்களா? இப்போ உங்களுக்கு மேல diagram போட்டு உங்களுக்கு நான் explain பண்ணிறேன். சரிங்களா? இது y axis, இது x axis னு வெச்சுக்கோங்க. சரிங்களா? இது x, இது y. இப்போ a ray of light passing through the point 1,2. இப்போ இங்க 1,2 னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ray ஒன்னு பாஸ் ஆகுது. சரிங்களா? passing through the point, இதுல இருந்து ஒரு ray இப்படி பாஸ் ஆகுது. on the x axis, இந்த x axisல போய் இந்த ray போய் விழுகுது. ரைட்டுங்களா? at point a, இந்த பாயிண்ட் வந்து a ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும்? இது x ஆக்சிஸ்ல விழுகுதுங்களா? அப்ப இதோட கோஆர்டினேட் x,0 வா இருக்கும். ரைட்டுங்களா? புரியுதா? இந்த கோஆர்டினேட் x,0. ரைட். reflects to the x axis at the point a and the reflected ray. இப்ப இது விழுந்து ஒரு இடத்துல போய் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? அந்த ரிஃப்ளெக்டட் a passes through the point 5,3. எந்த பாயிண்ட்ல வந்து சேருதுன்னா 5,3ல பாஸ் ஆகுது. find the coordinates of a. இந்த a ஓட கோஆர்டினேட்னா என்ன? x,0. அதுல x ஓட பாயிண்ட கண்டுபிடிக்கிறதா இந்த क्वेश्चन என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரி. இப்போ வந்து ஒரு ரே வந்து இந்த பக்கம் வந்து விழுகுது. இது இங்கிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படினு சொல்லி சொல்றாங்க. அப்ப எப்பயுமே ஒரு இமேஜ் நம்ம டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா? அப்போ இந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். ஆங்கிளுக்கு வந்து தீட்டான்னு சொல்லுவாங்க. சோ இந்த தீட்டா ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இதோட மொத்த ஆங்கிள் எடுத்து பார்க்கும்போது, சரிங்களா, இப்போ இது ஆர்ஜின்னு வெச்சுக்கோங்க. இப்போ இதோட மொத்த ஆங்கிள் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு ஆங்கிள் வந்து தீட்டான்னு கிடைக்கும். ஒரு ஆங்கிள் என்ன கிடைக்கும்? தீட்டான்னு கிடைச்சிடும். அப்போ இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கும்? மிச்சம் இருக்கிற ஆங்கிள் 180 - தீட்டா. என்ன கிடைக்கும்? 180 டிகிரியிலிருந்து இந்த மைனஸ் தீட்டாவை மைனஸ் பண்ணோம், டோட்டல் டிகிரி 180. சரிங்களா? இதில் இந்த தீட்டான்ற ஆங்கிளை கழிச்சிட்டோம்னா ரிமைனிங் ஆங்கிள் இங்கே என்ன இருக்கும்? 180 - தீட்டா. அப்போ ஒரு ஆங்கிள் தீட்டா, இன்னொரு ஆங்கிள் 180 - தீட்டாக்குரிய ஆங்கிளாக இருக்கும். இந்த ஆங்கிளையும் இந்த பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன, இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல சொல்லலை, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் ஆங்கிள் 180. இந்த ஆங்கிள் ஒரு சர்க்கிள்னா 360. சரிங்களா? இதில் ஹாஃப் தான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்போ தீட்டான்ற வேல்யூ ஒரு ஆங்கிளாக இருந்தால் இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 - தீட்டாவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஆங்கிள் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிள், இந்த ரெண்டு பாயிண்ட் 1,2, 5,3, இந்த ரெண்டு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஏ உடைய கோஆர்டினேட்டோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். கிளியருங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் நல்லா பாருங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கள். திருப்பி கூட நம்ம என்ன ஏதோ உங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப பார்க்குறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் எழுதும்போது நல்லா கவனமாக எழுதணும். ரெண்டு ஆங்கிள், ஒன்று தீட்டா, ஒன்று 180 - தீட்டா. ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதும்போது லெட், நம்ம முதல்ல என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கோஆர்டினேட் பார்த்துக்குமா? லெட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் a. a ஓட கோஆர்டினேட் எதுல விழுது? x ஆக்சிஸ்ல விழுகிறதுனால x,0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த x,0 எதுல போய் பாஸ் ஆகுது? 5,3க்கு பாஸ் ஆகுதா? அப்ப இந்த ஆங்கிள் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? தீட்டான்னு எடுத்துருக்கோமா? ஸோ என்ன பண்ணுவோம்? இது a, இது cன்னு பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது bன்னு வச்சுக்கோங்க. நம்மளா ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். நீங்க pqr கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. முதல்ல ac ஓட ஆங்கிள், அடுத்து ab ஓட ஆங்கிள். ரைட்டுங்களா? ஏபி உடைய ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இந்த ஆங்கிள் 180 டிகிரி, இந்த ஆங்கிள் தீட்டா. சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் லைன், இதில் ஏசி, ஏசியோட பாயிண்ட்ஸ் என்ன? ஏயோட பாயிண்ட் என்ன? x,0. சியோடைய பாயிண்ட்டு 5,3. சரிங்களா? இதை x1, y1 வச்சுக்கோங்க. இதை x2, y2 வச்சுக்கோங்க. இதோடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? m = y2 - y1 / x2 - x1. This y2 is 3 minus y1 is 0 divided by x2 is 5 minus x. So answer is 3 by 5 minus x equal to. Now the m is the angle is theta. So inge tan theta. M equal to tan theta. This is the first equation. Therefore tan theta equal to 3 by 5 minus x. This is equation number 1. This is equation number 1. Now next equation number 2 we will find. This is the angle 180 minus theta. Right? Next slope of line AB. This is AU, BU. A is x, 0, B is 1, 2. This is x1, y1, this is x2, y2. This is m. M is the formula tan theta. Tan, here theta is 180 minus theta. This is theta. Remaining என்ன இருக்கு 180 degree minus theta கண்டுபிடிக்கணும். Formula y2 minus y1 divided by x2 minus x1. y2 எவ்வளவு கண்ணா 2 minus 0 divided by x2 எவ்வளவு 1 minus x. அப்ப tan 180 minus theta னா என்ன அர்த்தம்? tan 180 minus theta minus tan theta equal to 2 by 1 minus x. 2 by 1 minus x. In the minus left hand side, 1 minus x x minus 1, which implies tan theta equal to 2 by x minus 1. This is equation number 2. Now equation number 1 equation number 1 equation number 2 This is the solve பண்ண போறோம். இந்த டயகிராம் எழுதி வெச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. டயகிராம் போட்டு வெச்சுக்கோங்க, சரிங்களா? So from equation 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே tan θ இருக்கா? அப்ப ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல்னா அர்த்தங்களா? சரிங்களா? So ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே எடுங்க. 3 by 5 minus x equal to 2 by x minus 1. Cross multiply பண்ணுங்க. 3 into x minus 1 equal to 2 into 5 minus x ன்னு போயிருமா? So 3 into x 3x minus 3 equal to 2 5s are 10 minus 2x. So x ஒரு இடத்துல கொண்டு வந்துருங்க, கான்ஸ்டன்ட் ஒரு இடத்துல கொண்டு போயிருங்க. அப்ப 3x plus 2x equal to 10 plus 3. 3 plus 2 ना எவ்வளவு? 5x equal to 13. So x is equal to என்ன வந்துரும்? 13 by 5. x ஓட வேல்யூ என்ன? 13 by 5 ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க? Find the coordinates of A. Therefore the coordinates of A x, 0 equal to A of x எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 13 by 5, 0. Hence the proof. Right, students? Romba easy irundhuchingala? Serengala? Neenga kuduthirukka question nalla gavanama paarenga. And the angle ungalku diagram kuduthirukkom. And the diagram konja nalla check pannite enna irukundradha neenga substitute pannunga. So ungalku naanga podra video la ungalku pidichirundhuchina marandrama like pannunga, share pannunga, subscribe pannunga. Maximum views varudhu subscribe pannittu paarenga students, support pannunga. Thank you.